வணக்கம் குழந்தைகளே, இந்த எழுத்து பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிழை திருத்தம் பார்த்துட்டு இருந்தோம். அது எது வரைக்கும் எழுதியிருக்கோம் அப்படின்னா, கீநீச்சி வரலும் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது கூநூச்சு, சரிங்களா? அதில் என்னென்ன தவறு பண்ணுவீங்க, அதை எப்படி சரியாக எழுதணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன், சரிங்களா? நீங்கள் கூ எப்படி போடுவீங்க அப்படின்னா, இப்படி மூக்கு இல்லாத அப்படி மொட்டையாக என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி நேராக போட்டாலுமே இதை வந்து இங்கேயே கொண்டு வந்து இப்படி விட்டுருவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, முழுசாக இதை அப்படியே கொண்டு வந்து இதுவரையில் சொல்லுவீங்க. இப்படி எதுவுமே இந்த மூணுமே தவறு, இப்படி போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே அந்த கோட்டிலேருந்து பாதி வரையும் தான் கீழே வரணும். மேலே அப்படியே ஒரு கோடு போட்டணும், கீழே அப்படியே இப்படி வளைச்சிட்டு வந்து காப்படுற மாதிரி போய் அப்படியே மேலே தலை சுற்றிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா, அந்த ரெண்டு மேலே கிற கோட்டை மட்டும்தான் டச் பண்ணணும், அதுக்கு மேலே போகவே கூடாது. இப்படி தான் பூ போடணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்ன போடுவீங்க அப்படின்னா, மூ என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் இப்படி போடுவீங்க, இன்னும் முழுசாக வர மாதிரி போடுவீங்க. இது ரெண்டு மாதிரியும் போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா, மா ஃபஸ்ட்டு போடுறீங்கள, அது மாதிரி ஒரு நேர்கோடு, ஒரு படுக்கை கோடு, அப்படியே மேலே போய் போட தொட்டுட்டு கீழே வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் இப்படி வளைச்சி விட்டுட்டு இப்படி இந்த கோட்டோடு வந்து நிறுத்திக்கணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், பூ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே அழகாக வர்க்குங்கிறதுக்கோசம் இப்படி போடுவீங்க, இல்லைன்னா இப்படி போடுவீங்க. இப்படி ரெண்டுமே போடக்கூடாது. நேராக ஃபஸ்ட்டு மேற்கோட்டிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு, அப்புறம் ஒரு படுக்கை கோடு, அப்புறம் மேலே பா மாதிரி போடுறீங்களா, மேலேருந்து அப்படியே கீழே வரணும். இது பூ, சரிங்களா? அடுத்தது நான் பார்க்க போகிறது டூ. அடுத்து பாருங்கள், என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்க, இன்னும் இப்படி போடுவீங்க, இது மாதிரி எது மாதிரியுமே போடக்கூடாது, சரிங்களா? எப்படி போடணும் அப்படின்னா, டூ வந்து ஒன் போட்டு இந்த பாதியில் இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போய் இதோட முடிச்சிடணும், சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்க போகிறது கூநூச்சு. கூநூச்சு கூநூச்சு பருப்பா, நீங்கள் கூநூச்சு எப்படி போடுவீங்க அப்படின்னா, இப்படி போடுவீங்க, இல்லைன்னா இப்படி போடுவீங்க. இது ரெண்டு மாதிரியுமே போடக்கூடாது. எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு கா மாதிரி போட்டுக்கோங்க, ஆனால் பாதியில் வந்து என்ன பண்ணணும், இது எப்படி வருதுங்கள சாப்பிட்ற மாதிரி போட்டிங்களா, இங்கேருந்து இப்படி ஊ போடுற மாதிரி இப்படி போட்டுக்கணும், சரிங்களா? இப்படி தான் பூ போடணும். அடுத்தது சூ பாருங்கள், நீங்கள் இப்படி போடுவீங்க, இப்படி போடுவீங்க, இல்லைன்னா இப்படி ரெண்டுமே போடக்கூடாது. சாப்பிட்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், நேராக ஒரு கூடு போட்டு மேலே ஒரு கூடு இப்படி வந்துட்டு இப்படி போட்டு பாதியில் இப்படி வந்துடணும், வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போட்டோட முடிச்சுக்கணும், அவ்வளோதான், இதுக்கு மேலே போகக்கூடாது. சூ அடுத்து பாருங்கள், லூ லூ ரெண்டுமே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே கீழே கோட்டில் ஆரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்க, இப்படி போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இந்த வளைச்சி சுழித்து மேலே கோட்டை தொட்டுட்டு கீழே கோட்டை வந்து தொட்டுட்டு இப்படி லா போடுற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த லா பாதியிலேருந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், லூ இப்படி போட்டுக்கணும். அதே மாதிரி லூ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லூ இப்படி போடுவீங்க, இப்படி போடக்கூடாது. கீழேருந்து ஆரம்பித்து லா போடுற மாதிரி போட்டுட்டு இங்கே கீழேருந்து ஆரம்பித்து இப்படி மடக்கி விட்டுட்டு மேலே போயிட்டு இப்படி வந்து இப்படி வரணும், இந்த கோட்டோட மட்டும் நிறுத்திக்கணும், சரிங்களா? லூ வந்து இப்படி போடணும். அடுத்து பாருங்கள், ஊ அதே மாதிரி தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்க, இப்படி போடக்கூடாது. கீழேருந்து இந்த கோட்டை தொடுற மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு மேலே தொட்டுட்டு இப்படியே கீழே வந்துட்டு வா போடுற மாதிரி போட்டுக்கணும், மேலேருந்து அப்படியே கீழே எழுத்து விட்டுக்கணும். ஊவும் அதே மாதிரி தான், இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்து இப்படி, சரிங்களா? ஊ அடுத்து பாருங்கள், தூ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்க, அதே மாதிரி தூவும் இப்படி போடுவீங்க, ரெண்டுமே போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா, தா போடுற மாதிரி இப்படி நேராக போட்டுட்டு தா போட்டுக்கோங்க, தா போட்டு கீழே வரீங்கள வந்துட்டு அதுக்குள்ளாரையே போய் இப்படி போடணும். தூ அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா, தா போடுற மாதிரி இப்படி போட்டுட்டு தூ போட்டு அப்படி ஒரு துணைக்கால் அந்த ரெண்டு கோடி தொடுற மாதிரி எப்படி போட்டுக்கணும், தூ. அடுத்தது நூ, நூ இப்படி போடுவீங்க, இப்படிலாம் போடக்கூடாது. நான் போடுறீங்களா, அது மாதிரி இப்படி போட்டுட்டு பாதியில் இப்படி வந்து இப்படி போடணும். நூ நூ அப்படின்னா நூ போடுற மாதிரியே போடணும்,
போட்டுட்டு நேராக உள்ளே நுழைஞ்சி உள்ளே போயிட்டு மேலே ஒரு துணைக்கால் ரெண்டு கோடை இந்த விடுற மாதிரி போட்டுடணும். நூ சரிங்களா. அடுத்து பாருங்கள், அந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு இருக்குதுல்லப்பா, அது எப்படி போடணும் அப்படின்னா, ஒத்த கொம்புன்னா நீங்கள் என்ன, இப்போ நம்ம இந்த கேனேச்சி கேனேச்சி எழுதுறோம்லப்பா, அது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி போடுவாங்க, இப்படி போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ஒத்த கொம்பு போடுறதுக்கு கீழேருந்து ஆரம்பித்து வளைச்சி சுழித்து மேலே அந்த கோட்டுக்கு மேலே போகணும், கோட்டுக்கு மேலே போயிட்டு இப்படி போடணும், கீழே கூட தொட்டுடணும். இப்படி தான் ஒத்த கொம்பு போடணும். அடுத்த ரெட்டை கொம்பு பாருங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு கோட்டுக்குள்ளாரையும் போட்டுருவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி சின்னதாக போடுவீங்க, இப்படி ரெண்டுமே போடக்கூடாது. என்ன பண்ணால் அந்த ரெட்டை கொம்பில் மேலே ஒரு கொம்பு வந்துடணும் கரெக்டாக, மேலே கூட தொட்டுட்டு கீழே கோட்டை வந்து தொட்டணும். இங்கே பாருங்கள், மேலே கொஞ்சம் வந்து வளைஞ்ச மாதிரி போட்டுருக்கணும் ஒரு ரவுண்டு, கீழே வந்து கீழே கோட்டை தொட்டுற மாதிரி போட்டிருக்கணும், இப்படி தான் போடணும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம என்ன எழுத்து எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த கவுன்னு வச்சோட எழுதும்லப்பா. இப்போ ஒரு எழுத்து சொல்கிறோம் பாருங்கள், கவு. நம்ம என்ன பண்ணுவீங்க நீங்கள், இப்படி போடுவீங்க, இப்படி போடக்கூடாது. ஒத்த கொம்பு கீழேருந்து ஆரம்பித்து மேலே கோட்டுக்கு மேலே போயிட்டு இப்படி வந்துடணும். வந்துட்டு காவும் அதே மாதிரி இப்படி பாதியில் ஆரம்பித்து மேலே ஒரு கோடு போட்டு இப்படி கா போட்டுக்கிறீங்க. அடுத்து ஒரு துணை எழுத்து போடணும், அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கீழே இப்படி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, வட்டம் போட்டு மேலே கொட்டை தொட்டுட்டு கீழே கொட்டை டச் பண்ணணும், கீழே கொட்டை தொட்டு மேலே மறுபடியும் போகணும், மறுபடியும் இப்படி துணைக்கால் போடுற மாதிரி இப்படி போட்டுடணும் சரிங்களா. இது கவ், கவ் வந்து இப்படி தான் போடணும். அடுத்து பாருங்கள், நம்ம மொதல் டூ வந்து சொன்னோம், இப்போ டூ சொல்லவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூணுச்சி எழுதும் போதும் டூ பாருங்கள் இப்படி போடுவீங்க, இப்படிலாம் போடக்கூடாது. இந்த டூ வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி ஒன் போட்டுக்கிட்டு இந்த பாதியிலேருந்து ஆரம்பித்து இந்த மேலே போட்டுலேயே இப்படி நிறுத்திக்கணும் சரிங்களா. மேலேயே இந்த மேலே போய் இப்படி நிறுத்திக்கணும், டூ இப்படி தான் போடணும். அடுத்தது வந்து நம்ம என்ன எழுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து டீ பாருங்கள். அந்த கீனிச்சு எழுதணும்ல, அதில் வந்து டீயை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதை பாருங்கள், டீ எப்படி போடுவீங்கன்னா, நீங்கள் இப்படி டா போட்டுட்டு இங்கேருந்து இப்படி போடுவீங்க. இது தவறு, டீ வந்து இப்படி போடக்கூடாது. என்ன பண்ணணும், இப்படி நேராக இப்படி டா மாதிரி போட்டுட்டு இந்த பாதியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும், மேலே கூட தொடக்கூடாது, தொடாத இப்படி வந்து இது கரெக்டாக முக்காலத்துக்கு மட்டும் போயிட்டு கீழே வந்துடணும் டீ சரிங்களா. இப்போ டீ தெரிஞ்சது. அடுத்தது ரூ, நம்ம கூழ் வச்சு எழுதுறோம்ல, அப்போ ரூ எப்படி போடணும், ரூ எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். ரூ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்க இல்லைனா இப்படி போடுவீங்க, இது ரெண்டுமே தவறு. எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி ஒன் மாதிரி போட்டுட்டு முழுசாக போட்டுக்குவாங்க, அதுக்கு இப்படி மேலே ஒரு கூழ் எடுத்துகிட்டு கீழே இப்படி ஃபுல்லாக துணைக்கால் மாதிரி போட்டுக்கோங்க, இங்கேருந்து ஆரம்பித்து மேலே கூடு வரைக்கும் தான் வரணும் ரூ சரிங்களா. அடுத்து நான் பார்க்க போகிற எழுத்து ரூ, இப்படி போடுவீங்க இல்லை இப்படி போடுவீங்க, இது ரெண்டு மாதிரியுமே போடக்கூடாது. நீங்கள் ரூ போடுற மாதிரியே போட்டுருங்க, போட்டுட்டு இப்படி மேலே இந்த கோட்டு வரைக்கும் தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது சரிங்களா ரூ. அடுத்தது நம்ம கை நெய்ச்சை எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். துணை எழுத்து போடுவோங்க, இப்படி போடுவீங்க இப்படி போடக்கூடாது, ரெண்டு கொடை தொடுற மாதிரி எழுதணும். இப்படி பாருங்கள், கீழேருந்து ஆரம்பித்து வளைச்சி சுழித்து மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு சுழி சுழிச்சு விட்ருணும் பாருங்கள், ரெண்டு கொடை தொடுற மாதிரி தான் எழுதணும். அடுத்து கா பாருங்கள் பக்கத்துலேயே கா, இதுதான் கை, இப்படி தான் நீங்கள் எழுதணும் கை நெய்ச்சை சரிங்களா. பிழை திருத்தத்தில் இப்போ நிறைய எழுத்து நம்ம பார்த்துட்டோம், இது எல்லாமே நீங்கள் பிழை இல்லாமல் சரியாக எழுதுறது தான் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன், இதே மாதிரியே எழுதி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி.